Hi friends, welcome to Keshos Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது ஒரு அரபிக் ஸ்வீட் ரெசிபி Basbousa. இத எதில செய்வாங்க அப்படினா ரவையில தான் செய்வாங்க. ரொம்ப சிம்பிளான அரபிக் டிஷர். இப்போ இத எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு முட்டை எடுத்துக்கிறேன். முட்டைக்கு அப்புறம் ஒரு half bowl refined oil நான் எடுத்துக்கிறேன். நான் எல்லாமே இந்த bowl measurement தான் எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒரு half bowl sugar ஆட் பண்றேன். sugar ஆட் பண்ண அப்புறம் half bowl நம்ம தயிர் ஆட் பண்றோம். இந்த ரெசிபி பண்றதுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பீட்டர் இல்ல அப்படினா நம்ம ஹேண்ட் விஸ்கால இது நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா mix பண்ண அப்புறம் ஒரு bowl நம்ம ரவை ஆட் பண்றோம். நம்ம இதே bowl ல தான் நம்ம 1/2 கப் sugar 1/2 கப் தயிர் 1/2 கப் refined oil நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரவையை நம்ம லைட்டா அதை வந்து mix பண்ணிக்கலாம். இதுக்கு கூடவே நம்ம dry coconut நம்ம தேங்காய் துருவுன தேங்காய் இருக்குல்ல இது வந்து dry coconut வந்து இதுல வந்து ஆட் பண்ணுவாங்க. நம்ம dry coconut வீட்ல இருந்ததுனா ஒரு half bowl நம்ம dry coconut இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் நான் ஆட் பண்றேன். ஒரு கால் டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நான் இப்போ ஆட் பண்றேன். இது எல்லாமே நம்ம வந்து mix பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இது எல்லாமே நம்ம இப்போ நல்லா mix பண்ண அப்புறம் இத வந்து பேக் பண்ண வேண்டியதுதான். இதோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் இந்த பாஸ்பௌசாவோட ப்ராப்பர் கன்சிஸ்டன்சி. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் நான் வந்து கிரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் நான் வந்து அதில் அடியில் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம பேட்டரை வந்து இதில் வந்து மாற்ற வேண்டியது தான். நம்ம நார்மலாக கேக் செய்கிறது மாதிரி இதை நல்லா வந்து டேப் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா டேப் பண்ண அப்புறம் ஒரு நைஃபால் நம்ம வந்து லைட்டாக அதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பேக் பண்ண அப்புறம் இதில் நம்ம வந்து சுகர் சிரப் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணக்கூடிய சுகர் சிரப் ஈஸியாக நம்ம அந்த கேக் ஃபுல்லாக நம்ம வந்து அப்சர்வ் ஆகும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண அப்புறம் நான் வந்து ஒரு 6-7 பாதாம் நான் வந்து தோலில் நல்லா உரிச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நான் இது மேலே லைட்டாக டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். UAE ட்ரெடிஷ்னல் ஃபுட்டில் இந்த பாஸ்பௌசாவும் ஒன்று. ரொம்ப பாப்புலரான இந்த ரெசிபி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். ரவை நம்ம கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயும் வச்சுருப்போம். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இதை நான் வந்து ப்ரீஹீட் பண்ணி நான் இதில் வந்து பேக் பண்ண வச்சுருக்கிறேன். அது வந்து பேக் ஆகட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம வந்து சுகர் சிரப்பை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதே பவுலில் நம்ம வந்து ஒரு half bowl சுகர் எடுத்துருக்கிறேன். இப்போது ஒரு பவுல் அளவு தண்ணி ஆட் பண்ணி நம்ம இப்போ வந்து இந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். சுகர் நல்லா மெல்ட் ஆன அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு half lemon அதோட ஜூஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம்.
இது ஏன் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நம்ம கட்டி பிடிக்கும். அதனால தான் நம்ம லெமன் ஜூஸை வந்து இந்த சுகர் சிரப்பில் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம சுகர் சிரப் நமக்கு ரெடி ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் ஆயிருக்கு இந்த பாஸ்போசா நமக்கு ரெடி ஆகிறதுக்கு. இப்போது ஒரு தடவை கூட நம்ம அந்த லைனை நம்ம வந்து கட் பண்ணுறோம். இதில் தான் நம்ம சுகர் சிரப் ஊற்றும்போது அது ஈஸியாக அப்சர்வ் பண்ண, அதுக்காக தான் அதை நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப்பை நம்ம ஒரு 2 செட்டாக நம்ம இதில் வந்து ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து ஊற்றின அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம மீதி இருக்கிற சுகர் சிரப்பை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணுறோம். அப்போ தான் இந்த சுகர் சிரப்பை வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணும். இப்போ நம்ம 2வது செட்டும் நம்ம அதில் வந்து ஊற்றுறோம். நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு. இப்போ 2nd செட்டை நம்ம அதில் ஊற்றின அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ண அப்புறம் இது நம்ம வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான அரபிக் டிசர்ட் பாஸ்பௌசா நமக்கு ரெடி. சிம்பிள் ஸ்டெப் தான். இப்போ இதோட இன்க்ரீடியன்ஸ் நான் இப்போ வந்து கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் எனேபிள் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நமக்கு ரெடியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிஷோஸ் கிச்சன்.